இன்றைய தினம் 12 பொதுத்தேர்வுடைய தேர்ச்சி அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் விருதுநகர் மாவட்டம் முதலிடம் பெற்று மாநிலத்திலே சிறப்பிடத்தை பெற்றுள்ளது. அதற்காக பல்வேறு வழிகாட்டுதல்களையும் ஆலோசனைகளையும் வழங்கி நம்முடைய பள்ளிக்கல்வித்தினுடைய அமைச்சர் ஐயா அவர்களையும், பள்ளிக்கல்வித்துறையுடைய முதன்மை செயலர் அம்மா அவர்களையும், பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஆணையர் ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்களுடைய அயராத உழைப்பின் காரணமாகவும் இந்த மாவட்டம் முதலிடத்தை பெற்றிருப்பது உண்மையிலே பாராட்டுக்குரியதாக இருக்கிறது. நான் ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்ட முதன்மை கல்வியாளராக பணியாற்றியுள்ளேன். தற்பொழுது விருதுநகரத்தினுடைய மாவட்ட முதன்மை கல்வியாளராக பொறுப்பேற்றவுடன் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கேள்விப்பட்டது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. கடந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் 97.27% பெற்று 2 இடத்தில் இருந்த இந்த மாவட்டமானது தற்சமயம் முதலிடத்தை நோக்கி வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக 0.58% தேர்ச்சி விளக்கோடு அதிகரிக்கப்பட்டு முதலிடத்தை பெற்றிருக்கிறது. இந்த விருதுநகர் மாவட்டம் முதலிடம் பெறுவதற்கு அல்லும் பகலும் அயராத உழைத்த இந்த விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர்கள், சொல்லப்போனால் முதன்மை கல்வியில் உள்ள நானகுடி அம்மாவும் அவங்களுடைய உழைப்பு இருக்குன்னு சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் கல்வித்துறை சேர்ந்த அனைத்து அலுவலர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். இந்த மாவட்டம் கல்வியில் மிகச்சிறந்த மாவட்டம் என்பதில் ஏழளவு சந்தேகம் இல்லை. இந்த நிலையை தொடர்ந்து இனி வரக்கூடிய ஆண்டுகளில் நாங்கள் நிலைநிறுத்திக் கொண்டு கல்வியில் விருதுநகர் வந்து எப்பொழுதுமே முதன்மையான மாவட்டம் என்பதை தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தொடர்ந்து கூறக்கூடிய செய்தியாக என்று ஆசைப்படுகிறேன். காரணம், கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள் பிறந்த இந்த மாவட்டத்துக்கு உண்மையிலே முதலிடம் பெற்றது சிறப்பான